சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனுடைய ஆரம்ப சூரா. குர்ஆனில் இருக்கக்கூடிய சூராக்களில் மிக மகத்துவமிக்க சூராவில் மிக முக்கியமான சூராக்களில் சூரத்துல் ஃபாத்திஹா மிக முக்கியமானது. சூரத்துல் ஃபாத்திஹா மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு முன்னால் வாழ்ந்த மக்காவுடைய வாழ்க்கையில் இறக்கப்பட்ட சூரா. ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய ஒருமித்த கருத்தும் அதுதான். ஏழு வசனங்களை கொண்டது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வசனத்தையும் சேர்த்து 29 வார்த்தைகள் சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கிறது. 142 ஹருஃபுகள், ஒவ்வொரு எழுத்துக்களும் 142 எழுத்துக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா உள்ளடக்கி இருக்கிறது. ஏழு வசனங்கள், 29 வார்த்தைகள், 142 எழுத்துக்களோடு சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா ஏன் சூரத்துல் ஃபாத்திஹா என்று பெயர் சூட்டப்பட்டதென்றால், சூரத்துல் ஃபாத்திஹா தான் குர்ஆனுடைய ஆரம்ப சூரா. இந்த சூராவை கொண்டுதான் குர்ஆன் ஆரம்பமாகிறது. குர்ஆன் இந்த சூராவை கொண்டு ஆரம்பமாகும் காரணத்தால் தான் இந்த சூரா சூரத்துல் ஃபாத்திஹா என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பல பெயர்கள் குர்ஆன் சுன்னாவில் காணப்படுகிறது. முதல் பெயர் உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் என்று, அல்லது உம்முல் கிதாப், புத்தகத்துடைய தாய் என்று சூரத்துல் ஃபாத்திஹா என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் அஸ்ஸலாத் என்றும் அழைக்கப்படுகிறது. குர்ஆன் சுன்னாவில் பல பெயர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு இடம்பெற்றிருக்கிறது. என்ன ஆதாரம்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமிதி கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது சஹீஹான அறிவிப்பாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் குர்ஆன், அதனுடைய பெயர் உம்முல் குர்ஆன், உம்முல் கிதாப், மேலும் அதனுடைய பெயர் உம்முல் கிதாப், மேலும் ஏழு திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற வசனங்கள், மூன்று பெயர்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூராவிற்கு சொல்லுகிறார்கள். உம்முல் குர்ஆன், உம்முல் கிதாப் என்று ஏன் அழைக்கப்படுகிறது என்றால், ஒட்டுமொத்த குர்ஆன் சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களையும் இந்த ஏழு வார்த்தைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்தி இருக்கின்றான். இந்த ஏழு வசனங்களை ஒரு முஸ்லிம் சரியாக புரிந்தால் போதும், அவன் இஸ்லாமிய மார்க்கம் எதை கூறுகிறது என்பதை அவன் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படைகளை கொண்ட காரணத்தால் உம்முல் கிதாப் அல்லது உம்முல் குர்ஆன் என்று அல்லாஹுவால், அல்லாஹுடைய தூதரால் இந்த சூரா அழைக்கப்படுகிறது. வஸ்தபுல் மதானி, ஏழு திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற வசனங்கள் ஏன் சொல்லப்படுகிறது என்றால், ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்அத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட வேண்டும். ஒரே சூரா தொழுகையுடைய ஒவ்வொரு ரக்அத்திலும் திரும்ப திரும்ப ஓதப்படுவதால் அது அஸ்ஸபுல் மதானி, ஏழு திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற வசனங்கள் என்று பொருள்படுகிறது. மேலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெயர்களை எமக்கு அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த உலகத்தில் ஹதீஸ் கலையின் மிக முக்கியமான இமாம்களில் ஒருவர். தங்களுடைய கிதாபு தஃப்சீர், தஃப்சீருடைய பாடத்தை அவர்கள் துவங்கும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முக்கத்தமாவை அவர்கள் தங்களுடைய எழுத்துக்களால் கொண்டு வருகிறார்கள். வஸ்ஸும்மியத் உம்மல் கிதாப், இந்த சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாப் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்? இதுதான் முஸ்ஹஃபை எழுதுவதற்கு முதல் முதலாக எடுக்கப்பட்ட சூராவாகும். ஓதுவதும் இதை கொண்டுதான். முஸ்ஹஃபை, குர்ஆனை திறந்து முதல் முதலாக ஓதுவதும் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டுதான். இதுதான் எழுத்துக்களிலும் முதல், குர்ஆனுடைய முதல் எழுத்துக்களிலும் இதுதான் முதல், குர்ஆனை ஓதுவதிலும் இதுதான் முதல். அதனால் தான் இது உம்முல் கிதாப், உம்முல் குர்ஆன், சபுல் மதானி, சூரத்துல் ஃபாத்திஹா என்று பொருள்பட அழைக்கப்படுகிறது என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லா கொண்டு வருகிறார்கள்.
சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகள் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனுடைய மகத்துவமிக்க சூராக்களில் மிக முக்கியமான சூராவில் இது ஒன்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களில் எமக்கு அதை தெளிவுபடுத்துகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அபு சயீத் இப்னு அல் முஅல்லா என்ற நபித்தோழர் அறிவிப்பதாக, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் அபு சயீத் இப்னு முஅல்லாவை அழைக்கிறார்கள். அவர் பதிலளிக்கவில்லை. சில நேரம் கழித்த பிறகு இந்த நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார். அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், நான் உன்னை அழைத்தேனே, ஏன் எனக்கு நீ பதில் கொடுக்கவில்லை? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னி குன்து உசல்லி, நான் என்ன செய்து கொண்டிருந்தேன், தொழுது கொண்டிருந்தேன் என்று அவர் கூறினார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை கூறுகிறானே, இஸ்தஜீபு லில்லாஹி வலில் ரசூல் இதா தஆக்கும், உங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உங்களுக்கு வாழ்வளிப்பதற்காக அழைத்தால் நீங்கள் பதில் கொடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றானே, நான் அழைத்த பொழுது ஏன் நீங்கள் பதில் கொடுக்கவில்லை, நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழருக்கு கட்டளையிடுகிறார்கள். மேலும் சொன்னார்கள், நான் ஒரு சூராவை உனக்கு அறிவித்து தருகிறேன், அது குர்ஆனுடைய மகத்துவமிக்க சூராக்களில் மிக முக்கியமான சூரா அது, ஆனால் இப்போது அறிவித்து தர மாட்டேன், இந்த பள்ளியிலிருந்து நான் வெளியேறுவதற்கு முன்னால் என்னிடத்திலே அதை நீ கேட்டு பெற்றுக்கொள் என்று அபு சயீத் இப்னு முஅல்லாவிற்கு அல்லாஹுடைய தூதர் கூறிவிடுகிறார்கள். சிறிது நேரம் கழித்தது. அல்லாஹுடைய தூதர் பள்ளிவாசலில் இருந்து வெளியேறக்கூடிய நேரம் வருகிறது. அப்போது அந்த நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே செல்லுகிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, எனக்கு ஒரு மகத்துவமிக்க குர்ஆனின் சூராவை அறிவித்து தருவீர்கள் என்று சொன்னீர்களே, அது என்ன சூரா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹிய ஸப்உல் மதானி. அது என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவாகும். அஸ்ஸப்உல் மதானி, அது திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற ஏழு வசனங்களாகும். குர்ஆனில் அல்லாஹ் எனக்கு கொடுத்த மகத்துவமிக்க சூராக்களில் அது ஒன்றாகும் என்று அல்லாஹுடைய தூதர் அபு சயீத் இப்னு முஅல்லாவிற்கு அறிவுரை செய்கிறார்கள். இதே ஹதீஸ் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் இது போன்று கூறியதாகவும் பதிவு செய்யப்படுகிறது. உபை அவர்கள் ஒரு முறை பள்ளியில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் உபையை அழைக்கிறார்கள். உபை வரவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அல்லாஹுடைய தூதரை சந்தித்தார்கள். சந்தித்து சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, நான் தொழுது கொண்டிருந்தேன். அல்லாஹுடைய தூதர் அதே வசனத்தை ஓதி காட்டினார்கள். அல்லாஹும் தூதரும் அழைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்விற்காக வாழ்வளிப்பதற்காக நீங்கள் பதில் கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் உபை அவர்களை. அல்லாஹுடைய தூதரே, இனிமேல் இது போன்று நான் செய்ய மாட்டேன், நீங்கள் அழைத்தால் நான் பதிலளிக்கிறேன். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபையை பார்த்து கேட்டார்கள், சுப்ஹானல்லாஹ், உபையே, நான் குர்ஆனில் ஒரு சூராவை உனக்கு அறிவித்து தருகிறேன். அந்த சூரா தௌராத்தில் கிடையாது, அந்த சூரா ஜபூரில் கிடையாது, அந்த சூரா இஞ்சிலில் கிடையாது, ஏன்? அந்த சூரா ஃபுர்கானிலும் கிடையாது. ஃபுர்கான் என்றால் குர்ஆன். குர்ஆனிலும் இது போன்ற சூரா கிடையாது. முன்னால் அனுப்பப்பட்ட எந்த வேதத்திலும் அந்த சூரா கிடையாது. குர்ஆனில் கூட இது போன்ற சூரா கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை அவர்களுக்கு சொன்னார்கள், ஆனால் இப்போது அதை நான் அறிவித்து தர மாட்டேன், பள்ளியில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னால் என்னிடத்தில் அதை நீ கேட்டு பெற்றுக்கொள். பள்ளியில் இருந்து வெளியேறும் பொழுது உபை அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தை பிடித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு குர்ஆனில் ஒரு சூராவை அறிவித்து தருவீர்கள் என்று சொன்னீர்களே, அது என்ன சூரா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், குர்ஆனில் நீ தொழுகையில் எதை ஓதினாய்? அப்போது அவர் சொன்னார், நான் உம்மல் குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதி காண்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இது போன்ற சூரா தௌராத்தில் இறக்கப்படவில்லை, இது போன்ற சூரா இஞ்சிலில் இறக்கப்படவில்லை, இது போன்ற சூரா ஜபூரிலும் ஃபுர்கானிலும் இறக்கப்படவில்லை. வஇன்னஹா லஸ்ஸப்உ மினல் மதானி, இது திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற ஏழு வசனங்களை உள்ளடக்கிய சூராவாகும் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகாட்டினார்கள்.
கண்ணியத்துக்குரியவர்களே. மேலும் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல் ஒரு சத்தம் கேட்கிறது, உயர்ந்த சத்தம் கேட்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது ஜிப்ரீல் அவர்கள் சொல்கிறார்கள், இதோ இந்த வாசல், இது வானத்துடைய முதல் வானத்தின் வாசல். இந்த வாசல் இதுவரை திறக்கப்பட்டதே கிடையாது, ஆனால் இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இப்போது இறங்குகிறாரே ஒரு மலக், இதுவரை அவர் இந்த பூமியில் இறக்கப்படவில்லை, இன்றைய தினத்தை தவிர. இன்றைய தினம்தான் அவர் இந்த பூமிக்கே வருகிறார். அந்த மலக்கு வந்தார், அல்லாஹுடைய தூதரிடத்திலே சலாம் சொன்னார். அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு அறிவிப்பை சொன்னார், அபுஷிர் பினூரைன், இரண்டு நூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுக்கிறார். நூர் என்றால் வெளிச்சம். இரண்டு வெளிச்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுக்கிறான். இந்த வெளிச்சத்தை முன்னால் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அது என்ன இந்த இரண்டு வெளிச்சம்? ஃபாத்திஹத்துல் கிதாப், குர்ஆனுடைய கிதாபுடைய ஆரம்ப சூரா, வ ஹவாதீமு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள். ஆமன அர்ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த இறுதி இரண்டு வசனங்கள், இன்னொன்று சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த இரண்டு சூராவும் அல்லாஹ்விடமிருந்து வந்த வெளிச்சம். இது உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் இது கொடுக்கப்படவில்லை. மேலும் சொன்னார்கள், இதை நீங்கள் ஓதி, இந்த வார்த்தைகளை, இந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஓதினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உங்களுக்கு கொடுப்பான். என்ன அர்த்தம்? நீங்கள் எதை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்களோ, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அந்த இறுதி சூராவில் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹ் வஅஃபு அன்னா வஃஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்ஸுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இந்த பிரார்த்தனைகளை இந்த சூராவில் நீங்கள் ஓதினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உங்களுக்கு தருவான், நிறைவேற்றி தருவான், அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று அந்த மலக், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்செய்தி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், யார் ஒருவர் தொழுகிறார், தொழுகையில் பி உம்மில் குர்ஆனை ஓதவில்லை, என்ன அர்த்தம்? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லை, ஃபஹிய ஹிதாஜுன், குறைவு உடைய தொழுகையாகும் அது. யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதவில்லையோ அந்த தொழுகை ஹிதாஜுன். மூன்று முறை சொன்னார்கள் இன்னும் சில அறிவிப்புகளிலே, அது குறையுடைய தொழுகைதான், அது குறையுடைய தொழுகைதான், அது குறையுடைய தொழுகைதான். அபு ஹுரைரா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அருகில் இருந்த மாணவர் கேட்டார், இன்னா நகூனு வரா அல் இமாம், நாங்கள் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறோம். என்ன அர்த்தம்? இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார், நாங்கள் ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்லையே என்ற தோணியில் அவர் கேட்கிறார். அபு ஹுரைரா அவர்கள் சொன்னார்கள், உன் நஃப்சிலும் நீ அதை ஓது, உன்னிலும் நீ அதை ஓது என்று அபு ஹுரைரா ரழியல்லாஹு அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். இந்த அறிவிப்பு தான் ஆதாரம். ஒவ்வொரு ரக்அத்திலும் இமாம் ஓதினாலும் பின்னால் இருப்பவர்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால்தான் அந்த தொழுகை முழுமை பெறும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அல்லாஹ் கூறுவதாக, கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி, எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் தொழுகையை இரண்டாக்குகிறேன். என் அடியான் எதை கேட்கிறானோ அது அவனுக்குரியது. என் அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை புகழ்கிறான், என் அடியான் என்னை புகழ்கிறான் என்று. வஇதா கால அர்ரஹ்மானிர் ரஹீம், என் அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், அஸ்னா அலைய அப்தி, என் அடியான் என்னை மகத்து, என் அடியான் என்னை துதிக்கிறான், அஸ்னா அலைய அப்தி. மாலிகி யௌமித்தீன், என் அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், மஜ்ஜதனி அப்தி, என் அடியான் என்னை மகத்துவப்படுத்துகிறான். மேலும் அடியான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், இது எனக்கும் என் அடியானுக்கும் உரியது,
அடியான் கேட்டதை நான் கொடுப்பேன். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்று ஓதினால் அல்லாஹ் கூறுகிறான், இது அடியான், இது அடி ஹாதாலி அப்தி, இது இது என் அடியானுக்குரியது. ஒரு அப்தி மா சஅல், அவன் எதை கேட்டானோ அது அவனுக்கு கிடைக்கும் என்று. சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் இடையே உள்ள உரையாடல் அது. எப்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு வரியையும் ஒரு அடியான் ஓதும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கணமே அதற்கு பதிலளிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக ஹதீஸுல் குதுசியில் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்வில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மகத்துவத்திற்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபு சஈதில் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த நபித்தோழர்களில் சிலர் ஒரு பயணத்திற்காக செல்கிறார்கள். செல்லக்கூடிய வழியில் ஒரு அரபு குலத்தை சந்திக்கிறார்கள். அந்த அரபு குலத்திடத்திலே விருந்தை கேட்கிறார்கள், உணவை தேடுகிறார்கள் பயணிக்கும் பொழுது. ஆனால் அவர்கள் உணவை அளிக்க மறுக்கிறார்கள், உணவு அவர்கள் கொடுக்கவில்லை. உடனடியாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு களையும் பொழுது ஒரு மனிதர் ஓடி வருகிறார். வந்து சொன்னார், எங்களுடைய தலைவருக்கு தேள் கொத்திவிட்டது, ஒரு விஷ சந்து கொத்திவிட்டது, உங்களிடத்திலே யாராவது ஓதி பார்ப்பவர் இருக்கிறாரா என்று அந்த கூட்டத்திலிருந்து ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். உடனே நபித்தோழர்கள் ஒருவர் சொன்னார், ஆம் இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் சென்றார், ஃபரகாஹு ஃபி ஃபாத்திஹத்தில் பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்க்கிறார். நல்ல கவனிங்க, பல பேர் இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க முன்னாடி. சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்க்கிறார். ஓதி பார்த்தவுடன் அந்த ஊர்வாசிகள் அந்த அரபு குளம் ஒரு ஆட்டு மந்தையை அந்த சஹாபாக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறது. என்ன அர்த்தம், அவர் குணமாகிவிட்டார், குணமாகிய காரணத்தால் ஒரு ஆட்டு மந்தையை அன்பளிப்பாக கொடுக்கிறது. சுப்ஹானல்லாஹ். உடனடியாக நபித்தோழர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஓதி பார்த்ததற்கு இந்த மந்தையை நாங்கள் பரிசாக வாங்க வேண்டுமா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது, தூதரிடத்தில் கேட்டு வந்து நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த அதபை நபித்தோழர்களிடத்தில் பார்க்கலாம். உடனே நபித்தோழர்கள் விரைந்து செல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரே, இது போன்று நடந்தது, ஒரு நபித்தோழர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அவருக்கு நோயை குணப்படுத்தினார் அல்லாஹ்வின் உதவியால். அவர்கள் கூலியாக ஒரு ஆட்டு மந்தையை கொடுக்கிறார்கள், அதை நாங்கள் வாங்கட்டுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டவுடன் சிரித்து சொன்னார்கள், இது ஓதி பார்க்கக்கூடிய சூராவில் ஒரு சூரா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹுடைய தூதர் ஆச்சரியப்பட்டு சிரித்து சொன்னார்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தையில் எனக்கும் ஒரு பங்கை தாருங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒருவர் ஓதி பார்த்து ஒரு கூலியாக அந்த பரிசாக அந்த ஆட்டு மந்தையை வாங்குகிறார். அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார். அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள், நீங்கள் ஓதி பார்த்த காரணத்தால் அவர்கள் இதை கொடுத்தால் அந்த பங்கில் எனக்கும் ஒரு பங்கை நீங்கள் பிரித்து தாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர்களிடத்தில் கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு மகத்துவத்தையும் உள்ளடக்கியதுதான் ஏழு வரிகளுடைய அந்த சூரா. அல்லாஹு அக்பர். இந்த சூராவுடைய விளக்க உரையின் முதல் வசனத்தை பார்ப்போம். இந்த சூராவை ஓதுவதற்கு முன்னால் நாம் என்ன எதை ஓதுவோம்? அதற்கு முன்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இது இந்த சூராவில் உள்ளதா? ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கருத்தும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ள ஒரு வசனம் அல்ல. குர்ஆனுடைய எந்த வசனத்துடைய முதல் வசனமும் எந்த சூராவுடைய முதல் வசனமும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் கிடையாது. இது ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கருத்தும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல். ஆனால் ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேருகிறார்கள், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவையோ அல்லது குர்ஆனுடைய எந்த சூராவை ஓதுவதற்கு முன்னாலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதுவது விரும்பத்தக்கது, கட்டாயம் அல்ல, விரும்பத்தக்கது. ஓதினால் சிறந்தது, ஓதவில்லை என்றால் பாவம் கிடையாது என்று ஒட்டுமொத்த அறிஞர்களும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல் இஸ்திஆதா என்று அழைக்கப்படும் அரபியில் இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யாராவது நாம் குர்ஆனை ஓதும்போது தஅவுத் ஓதி ஆரம்பியுங்கள் என்றால், தஅவுத் என்றால் என்னவென்று தெரியாது என்று நாம் சொல்லக்கூடாது. தஅவுத் என்றால்
ஒட்டுமொத்த அறிஞர்களும் எதில் ஒன்று சேருகிறார்கள், இதை ஓதுவது முஸ்தஹப், இது ஓதுவது விரும்பத்தக்கது என்பது. ஏன், அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் சூரத்து நஹலுடைய 98வது வசனம், ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈத் பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை நீங்கள் ஓதினால் ஷைத்தானிர் ரஜீமிடமிருந்து பாதுகாப்பை தேடுங்கள் என்று. அதுதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இது குர்ஆனுடைய பல சூராக்களில் அல்லாஹ் கொடுக்கின்ற கட்டளை. ஷைத்தான் தீண்டினால் அவனிடத்திலிருந்து பாதுகாப்பை தேடுங்கள். குறிப்பாக குர்ஆனை நீங்கள் ஓதினால் அவன் உங்களிடத்திலே ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவதிலிருந்து, ஷைத்தானின் ரஜீமிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றால் என்ன அர்த்தம்? அஊது, நான் பாதுகாப்பை தேடுகிறேன். அஊது, நான் பாதுகாப்பை தேடுகிறேன். பில்லாஹி, யாரை கொண்டு? அல்லாஹுவை கொண்டு. அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பை தேடுகிறேன். மின், இருந்து. யாரிடத்திலிருந்து? அஷ்ஷைத்தான். ஷைத்தான் என்றால் நன்மையிலிருந்து தூரமான, அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாகி அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற அஷ்ஷைத்தான் அர்ரஜீம், சபிக்கப்பட்ட விரட்டப்பட்ட அந்த ஷைத்தானி ரஜீமிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பை தேடுகிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதான் இந்த சூராவுடைய முதல் வசனம். முதல் வசனமா? பல கருத்து வேறுபாடு இதில் இருக்கிறது. முதலாவதாக இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த வாசகத்துடைய சட்டம் என்னவென்றால், அறிஞர்கள் மத்தியில் ஒரு கேள்வி வருகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆனுடைய சூராவில் ஒரு சூராவா, அல்லது குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் ஒரு வசனமா என்றால், ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேருகிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆனுடைய ஒரு பகுதியாகும், குர்ஆனுடைய ஒரு வசனத்தின் ஒரு பகுதியாகும். எந்த வசனத்தின் பகுதி அது? எந்த வசனத்தின் பகுதி? சூரத்து நம்லுடைய 30-31வது வசனத்தின் பகுதி. யாரால் கொடுக்கப்பட்ட பகுதி அது? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னை ஒரு அரசி ஒரு நாட்டை ஆட்சி செய்கிறாள் என்று ஹுதுஹுது பறவை வந்து சொன்ன பொழுது அந்த அரசிக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்துடைய முதல் வாசகம் என்ன? இன்னஹு மின் சுலைமான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது சுலைமானிடமிருந்து எழுதப்படுகின்ற கடிதம். இதனுடைய முதல் வாசகம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனில் இந்த ஒரு வசனத்தில் மட்டும்தான், குர்ஆனின் உள்ளே இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வருகிறது. அதனால் ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்து நம்லுடைய ஒரு வசனத்தின் பகுதிதான். இது குர்ஆனில் உள்ள ஒரு வசனம் தான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் குர்ஆனில் உள்ள இந்த வாசக அமைப்பு குர்ஆனில் கிடையாது. ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆனில் உள்ள ஒரு வாசக அமைப்பை கொண்ட குர்ஆனின் ஒரு வசனத்தின் பகுதி. என்ன சூரா? சூரத்து நம்லுடைய 30வது வசனத்தின் ஒரு வாசக ஒரு வசனத்தின் ஒரு பகுதியாகும் என்று அறிஞர்கள் எல்லோரும் ஒன்று சேருகிறார்கள். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் அல்லது ஒவ்வொரு சூராவுடைய முதல் வசனம் என்று யாராவது கூறினால், அறிஞர்களிடத்தில் மூன்று கருத்து வேறுபாடு அதில் இருக்கிறது. ஒவ்வொரு அறிஞர்களும் சஹீஹான ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள். இந்த கருத்து வேறுபாடு உடைய விஷயம் எப்படி? சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனமா அல்லது ஒவ்வொரு சூராவுடைய முதல் வசனமா என்பதில் அறிஞர்களிடத்தில் எத்தனை கருத்து இருக்கிறது? மூன்று கருத்துக்கள் இருக்கிறது. முதல் கருத்து என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான். அந்த ஏழு வசனத்தில் இதுவும் ஒரு வசனம் தான் என்று சில அறிஞர்கள் அடித்து சொல்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்து என்ன? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் எது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கிடையாது. எது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன?
இமாம் தாரகுத்தின் ரஹிமஹுல்லா, இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா தங்களுடைய ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்கிறார்கள். சஹீஹான அறிவிப்பாக அபூ ஹுரைரா அவர்கள் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இதா கரஅத்தும் அல்ஹம்து, நீங்கள் அல்ஹம்தை ஓதினால், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால், ஃபக்ரஊ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை கொண்டு ஓதுங்கள். இன்னஹா உம்முல் குர்ஆன், அது உம்முல் குர்ஆனாகும், உம்முல் கிதாபாகும், அஸ்ஸபுல் மதானியாகும். வ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இஹ்தா ஆயாதிஹா, தெளிவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதனுடைய ஒரு வசனத்தில் ஒரு வசனம் தான், அது அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் ஒரு வசனம் தான். யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸை ஆதாரம் காட்டி இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா என்ன சொல்கிறார்கள், இது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் தான். இரண்டாவது அறிஞர்களுடைய கருத்து என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூராவுடைய முதல் வசனம் மட்டுமல்ல, குர்ஆனில் சூரத்து தௌபாவை தவிர வரக்கூடிய எல்லா சூராக்களின் முதல் வசனமும். என்ன ஆதாரம் அதற்கு? முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அப்போது திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் தூங்கி விடுகிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்து இருக்கும் பொழுது திடீரென்று தங்களுடைய தலையை அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்தினார்கள். சிரித்தவர்களாக, முத்தபஸ்ஸிமன், புன்சிரிப்பை சிரித்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்று குர்ஆனுடைய ஒரு சூராவை எனக்கு இறக்கினான் உறக்கத்தில். அப்போ அந்த உறங்கிய உறக்கம் எதற்கு? வஹி இறங்குவதற்காக. என்ன சூரா அது? அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுகிறார்கள், ஃபக்ரஅ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா அஅதைனாகல் கௌசர். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஓதினார்கள்? அல்லாஹ் இறக்கியதாக இன்னா அஅதைனாகல் கௌசர் என்று மட்டும் ஓதவில்லை, எதையும் சேர்த்து தான் ஓதினார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் என்ற சூராவை ஓதிவிட்டு சொன்னார்கள். கௌசர் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹும் தூதரும் தான் அறிந்தவர்கள் என்று நபித்தோர்கள் சொன்னார்கள். இது அல்லாஹ் நாளை மறுமையில் எனக்கு வாக்களித்த ஆறாகும். அல் கௌசர் ஆறாகும், ஹவுதுல் கௌசர் ஆறு என்று சொல்லவில்லை, அல் கௌசர் ஆறாகும். இதில் அதிகமான நன்மைகள் இருக்கிறது. இதில் தான் நாளை மறுமையில் என்னுடைய சமூகம் ஒன்று சேர்க்கப்படும். இதனுடைய பாத்திரங்கள் நட்சத்திரத்தை போன்று அதிகமான எண்ணிக்கையுடைய பாத்திரங்களாக அது இருக்கும். இந்த என்னுடைய சமூகம் அதை நோக்கி வரும் பொழுது சிலர் இந்த ஹவுதை விட்டு விரட்டப்படுவார்கள். அல்லாஹ்விடத்திலே கூறுவேன், உம்மத்தி உம்மத்தி, இவர்கள் என்னுடைய சமூகம் தான், என்னுடைய சமூகம் தான் என்று அல்லாஹ் கூறுவான். நபியே உமக்கு தெரியாது, இவர்கள் உமக்கு பிறகு எதை அறிவித்தார்கள், எதை புதுமைப்படுத்தினார்கள் என்று இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை ஆதாரம் காட்டுகிறார்கள் அறிஞர்கள். ஒவ்வொரு சூராவுடைய முதல் சூராவாகும், முதல் ஆயத்தாகும் என்று. மூன்றாவது அறிஞர்களுடைய கருத்து, சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனமாகிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனமும் அல்ல, எந்த சூராவுடைய முதல் வசனமும் அல்ல என்று சில அறிஞர்களுடைய கருத்து இருக்கிறது. யார் அந்த அறிஞர்கள்? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இன்னும் சில அறிஞர்கள் அதில் ஒன்று சேர்கிறார்கள். என்ன ஆதாரம் அவர்கள் காட்டுகிறார்கள்? மேலொரு ஹதீஸை சொன்னோம், முஸ்லிம் ரஹிமஹுல்லா அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் கூறுகிறான், எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் தொழுகையை அஸ்ஸலாத்தை நான் இரண்டாக்குகிறேன், பங்காக்குகிறேன், சூரத்துல் ஃபாத்திஹாவை இரண்டாக்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சூரத்துல் ஃபாத்திஹாவை இரண்டாக்குகிறேன் என்று கூறிவிட்டு அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு பதில் சொல்லவில்லை. அங்கு எதை கொண்டுதான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறார்? ஹதீஸுல் குதுசியில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை கொண்டுதான். சுப்ஹானல்லாஹ். இப்போ இதை கொண்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஹதீஸுல் குதுசியில் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸுடைய முதல் பகுதி எது கிடையாது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கிடையாது. அதனால் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கிடையாது.
இன்னும் சில ஹதீஸை ஆதாரம் காட்டுகிறார்கள். முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதாக, ஸல்லைது மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபி பக்ரின் வ உமர் வ உஸ்மான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால், அபூபக்கருக்கு பின்னால், உமருக்கு பின்னால், உஸ்மானுக்கு பின்னால் ரலியல்லாஹு அன்ஹும் நாங்கள் தொழுது இருக்கிறோம். ஆனால் இவர்கள் யாரிடமிருந்தும் நாங்கள் செவியேற்றதில்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனமாக தொழுகையில் ஓதியதை. என்ன அர்த்தம்? சப்தமிட்ட அல்லாஹுடைய தூதர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை ஓதியதாக நாங்கள் பார்க்கவில்லை என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸையும் கொண்டு இந்த மூன்றாவது கருத்துடைய அறிஞர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள். இது எது, இதில் எது அறிஞர்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, எதை நாம் பின்பற்றினால் சுன்னாவிற்கு மிக நெருக்கமாக அமையும், இன்னும் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முன்னுரையில் வரக்கூடிய சட்டங்கள் என்ன என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தர்பியாவுடைய அமர்வில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் செய்யட்டும். ஜஸாக்கும் அல்லாஹு கைரன் பாரக் அல்லாஹு.